இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பட்டு
ஜான்சி என்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 3 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்தாங்களாம். கடலூர்லேருந்து தான் அதுவும் வந்திருக்கு சாட்சி. அவங்க அவங்களுக்கு 3 வருஷம் மாப்பிள்ளை பார்த்து அமையலையா, ஆனால் ஜாய் டிவியில் நான் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். கத்தர் அற்புதமாக என்ன செஞ்சாராம், நல்ல ஒரு மாப்பிள்ளையை தந்து திருமணம் நடக்க பண்ணி அதே மாதத்தில் கன்சீவாகும்படி கட்டளையிடறாராம். இப்போ எனக்கு 8 மாதம்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க. பாருங்கள், ஆண்டவர் திருமணத்தை தான் கேட்டாங்க அவங்க. ஜோ பண்ணுனாங்க, சாட்சி சொல்கிறேன்னு. ஆனால் கற்பத்திற்கனி சேர்த்து கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலேயே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவி ஆரம்பித்ததுலேருந்தே ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. கர்த்தரே நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அதை பாருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். இது நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷம் வராங்க நிகழ்ச்சி நம்பிக்கை டிவியில் வருகிறது. அதற்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை 8:00 மணிக்கு யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது, அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். உங்கள் கணக்குக்கு பலன் நிச்சயமாக பெருகும். தலையை தாழ்த்திப்பை நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்பு ஒரு ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவனுடைய வார்த்தை 100 மடங்கு பலன் தருவதாக. பலபரவும் வியாதியாய் படுத்திருக்கிற ஒன்றை கத்தர் எழுப்புகிறார். கவலவர் கத்தர் என்னை எடுக்கணும், இல்லைன்னா நல்லா வைக்கணும். அநேகர் ஜெபிச்சுக்கிட்டீங்க. படுக்கையில் இருக்கிற அவனை கத்தர் எழுப்புவார். அவன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவேங்கிறார். அவள் வியாதி படுக்கையை நான் மாற்றி போடுவேங்கிறார். அலையில் ஓய்யாரு கதகர வஷே காவுதகால ஒரு விபத்தினால உடல் உறுப்புகளை பாதிக்கப்பட்டு பார்த்துக்கிட்டீங்க. முன் மாதிரி உங்களால் எலும்பி வேலை செய்ய முடியல. கத்தர் ஒரு மிராக்கல் பண்ணுகிறார். ரே காலாபாரவ, நீங்கள் இழந்த அந்த சுகத்தை பலத்தை கத்துடைய ஆவியானவர் இப்போ இறங்கி தருகிறார். உங்கள் சரீர உறுப்புகளை பலப்படுத்துகிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு போதி கதகலரவசே கபலபரவரிகவா, எல்லாவற்றையும் இழந்துட்டேன், சொத்தெல்லாம் இழந்துட்டேன், பிள்ளைய சரியில்லாதனால, சரியான வேலை இல்லாததுனால, அலே லோய்யா கல்யாணத்துக்கு வாங்கின கடன்னால் வீடை விற்றுட்டேன், வீடு லோனில் வாங்கி அதை கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. அலே இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார். அலே லோய்யா ஒரே கௌதகர வஷே ஒரு அபோரி பாபா லிபார வஷே, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க என்று என்று கத்தர் சொல்லுகிறார். அலே லோய்யா இருக்காதே கலரவோ ஒரு பௌதகரி வஷே இல்லை பௌதகரி பௌதக ஒரு பௌதகளை ஒரு பயில காணோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பயில் உங்களுக்கு திரும்ப நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். இப்படி கௌதகரியாதான் ஓ காணாமல் போன பொருள் கிடைக்கும். காணாமல் போன அந்த கழுதை சவுலு கிடைத்தது போல் உங்களுக்கு கிடைக்கின்ற ஆவியார் சொல்வதற்காக நினச்சி அலையில் ஓய்யா வசனம் பொறுக்கி பிசாச இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்துருக்குறோம். வசனம் 100 மடங்கு எங்கள் வாழ்க்கையில் கிரீசே இருக்கா நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே ஆமே. செய்தியுடைய தலைப்பு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாட்டி நன்மை உண்டாயிருக்கும். 128வது சங்கீதம் 2வது வசனம். அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கி நன்மை உண்டாயிருக்கும். 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். 4வது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 5வது வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனாலெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பாய். 6வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளையும் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு வரும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த 128வது சங்கீதம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு சங்கீதம். அதனால தான் திருமண வீடுகளில் இதை வாசிக்கிறோம் இல்லையா. 128
சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. முதலாவது அதாவது நாம் கையின் பிரயாச ஆசிர்வதிக்கப்படுவதற்கு, அலையலோயா, அது பழுகி பெருகுவதற்கு, நம் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முதலாவது ஒரு நிபந்தனை என்னன்னா பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனுக்கு ஏதுவானது. இன்னைக்கு அநேகர் மனுஷருக்கு பயப்படுவாங்க, சடங்காச்சரியத்துக்கு பயப்படுவாங்க, சமுதாயத்துக்கு பயப்படுவாங்க, சொந்த பந்தங்களுக்கு பயப்படுவாங்க, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பய சுத்தமாக கிடையாது. அதுதான் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை குறித்து லூக்கா 18 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது ஏ சொன்ன வார்த்தை. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தா, நியாயாதிபதி இருந்தா, இவள் போய் 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 அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணுகிறாள், எனக்கு நியாயம் செய்யு நியாயம் செய்யுன்னு. ஆனால் அவளுக்கு அவள் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய அவனுக்கு மனசு இல்லாமல் இருந்தது வெகு காலம் வரையும். ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து போகிறாள். அவன் வந்து எப்படிப்பட்ட கேரட் உள்ளவன், தேவனுக்கு பயப்படாதவன் என்று எழுதப்பட்டிருக்குது. மனுஷருக மனுஷரை மதிக்காதவன் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவனுக்கு பயப்படாத மனுஷ ஒரு நியாயவதியாக இருக்கிறான். ஏன்னா உலக அநீதிக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவள் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணுறதை பார்த்துட்டு அவன் சொல்லுகிறான், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி தொந்தரவு பண்ணாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். அவட்ட கூட சொல்லலை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார், மனிதன் வெளித்தோட்டத்தை பார்க்குறான். அலே லூயா, நம்ம இருதயம் செம்மையாக இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக. உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று நம்ம செய்கிறோமா, இருதயத்தை நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். ஆண்டவர் நியாயம் செஞ்சால் இறுதிட்டும்படிதான் செய்வார். அப்போ அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அப்படியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவனுக்கு வேண்டியதை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வாருங்க. உங்கள் கையின் பிரியா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடங்க. நீங்கள் குடும்ப தலைவனோ குடும்ப தலைவி ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், பொல்லாப்புக்கு விலகணும். மனுஷருக்கு பயப்படுற பயம் அது கண்ணி வருவிக்கும். கர்த்தருக்கு பயந்தா மனைவி வீட்டோரங்களில் வளருகிற திராட்சை கொடிய போல இருப்பா. ஏன்னா இயேசுதான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அப்போ பிள்ளைகள் ஒளியுமர கன்றுகளை போல அது பல ஆண்டுகள் அந்த ஒளிவ மரம் வாழக்கூடியதான், அது நல்ல எண்ணெயை கொடுக்குமா. இன்றைக்கி ஒளிவை எண்ணெய் தான் யூத ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் சாப்பிட்றாங்க. அவங்க நல்லா அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருப்பாங்களாம். ஒளிவ மர கன்றுகளைப் போல் உங்கள் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவாங்க. மல்கியா 4 அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி இல்லையா. அப்போ இன்றைக்கி ஏன் பிள்ளைகள் பல தோல்வியை சந்திக்கிறாங்க, நோஞ்சானாக இருக்காங்க, ஒரு அறிவில்லாமல் ஏன் பிள்ளைகள் சங்காரமாய் கொண்டு இருக்கிறாங்க? குடும்ப தலைவன் தலைவி கர்த்தருக்கு பயப்படாதனால தான். கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பொல்லாப்பு விலகுவதுதான், தீமை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். மனதளவில் கூட யாருக்கு தீங்கு செய்யாதீங்க. நன்மை முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனுஷருடைய சமாதானம் இருக்கணும். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். அங்கே அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. நீங்களான அதைத்தான் செய்யணும். கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். ஆகவே அங்கே நம்ம பார்க்குறோம், அதே போல் கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் குடும்பம் தலைக்கும். பாருங்க, சப்பிரால் பூவால் கர்த்தருக்கு பயந்ததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எபிரிய ஸ்திரீகளாகி அவர்கள் பாருங்கள் காத்தாங்க. பார்வோன்னு சொன்னார், பிறக்கிற குழந்தையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் என்ன சரி கொன்று போடு என்று அவங்க மிகுதியாக பழுகி பெறுகிறாங்க. அவங்க செய்வதெல்லாம் வாக்கிட்டு போராமப்படுறாரு பார்வோன். ஆனால் இவங்க அப்படி செய்யலை, காரணம் கர்த்தருக்கு பயந்தாங்க. அதனால் அவங்க குடும்பம் தலைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தில் வாசிக்க முடியும் இல்லையா. அப்போ நீங்களும் நானும் குடும்ப தலைவி தலைவர் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக வேண்டும். அப்பொழுது குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஹலேலூயா அறுக்காதாக. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக நீங்கும், சந்தேகமே இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் 4:1-7 வாசித்து பார்த்தால், அங்கே ஒரு தீர்க்கத்தரிசி உடைய மனைவி எலிசாட்டை முறையிடுகிறாள். இன்னும் முறையிடுகிறாள், என் புருஷன் கத்தருக்கு பயந்தவன், அவன் மரித்து போனான். தீர்க்கத்தரிசி மனைவின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அவன் கத்தருக்கு பயந்து நடந்தானா, கடனை வச்சுட்டு போயிட்டான். கடன் கொடுத்தவங்க பிள்ளைகள் ரெண்டு குமாரர்கள் என்று வாசிக்கிறோம். அதை அடிமைப்படுத்த கொண்டு வரும்போது இவள் வேறங்கையும் போல எலிசாட்டை ஓடுறான், நான் என்ன செய்யணும் தெரியலையே. அப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அவள் ஒரே ஒரு குடம் என்ன இருக்குன்றான். உடனே அவர் சொன்னார், போய் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா குடத்தையும், உன் தெருவில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருடைய காளி குடத்தையும் கேட்டு வாங்கி அதில் என்ன செய்ய, உன் கதவை பூட்டி, உன் பிள்ளைகளை வச்சு கதவு பூட்டி அதை எல்லா குடத்தையும் நிரப்பு அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறார். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் ஆலோசனை கொடுத்தால், வேத வசனத்துப்படி கொடுக்குற எல்லா ஆலோசனைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும், தீர்க்கதரிசனத்தை நம்ப வேண்டும். தீர்க்கதரிசனம் வந்தால் வேத வசனத்தின்படி சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை நம்ம நம்பலாம். அலையலோயா, எனக்கு எத்தனையோ பேர் ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க, அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் நடக்கலை. தினைவர் பேசுகிறத நான் இதுவரையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வசனத்தின்படி சொல்கிறத நம்ம நம்பலாம், ஏன்னா அந்த வசனம் தான் தீர்க்கதரிசனம். அலையலோயா, சிலருக்கு பெசல்லாம் ஆவியானவர் பேசுவார் மெல்லிய சத்தத்தில், அது ஓகே இல்லையா. அலையலோயா அறுக்காதாக ராஷே. இங்கே நம்ம பார்க்குறோம் எலிசா சொல்கிறத அவள் அப்படியே நம்பி என்ன செய்கிறா, பிள்ளையில் உள்ள கதவை ரூமுக்குள்ளே விட்டு கதவை பூட்டுறா, எல்லாத்துலேயும் அதுக்கு முந்தி காலிடங்க காலி குடங்கள்லாம் வாங்கி என்ன செய்கிறா, அது பிள்ளைகளை அந்த அற்புதத்தை பார்க்கணும். அதே ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது அவர்கள் பிள்ளைகளும் அறியணும் என்னை பற்றி, இந்த 12 கோத்திர பிள்ளைகளும் என்ன செய்யணும் என்னை பற்றி அறிந்து கொள்ளணும். அவங்க படுற கஷ்டம், அவங்க ஆண்டவரை தேடின விதங்கள், அவர்கள் ஆண்டவரை விடும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீ உட்கார்ந்துருக்கும் போதும் நடக்கும் போதும் உன் பிள்ளைகளோடு என்னை குறித்து என்ன செய்ய, நீ பேசு, என் கற்பனையில் பேசு. அலையலோயா அருகாலாபாரா வரீகா பாபா. சிறு பிள்ளையில நம்ம பிறக்கும் போதுலேருந்தே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு பிள்ளைகளுக்கு சொல்லி பயில் படிக்க, நல்லா ஜெபிக்க வச்சிட்டோம்னா அவங்க சினிமானா அவங்களுக்குலாம் என்னென்ன தெரியாது. அப்புறம் இப்போ என் பேரங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. என் பேரன் பெரிய பேரன் கேட்டானா அவங்க அம்மா அப்பாட்ட, அப்பா சினிமா தேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்னை சும்மாவது கொண்டு காமிங்கன்னு சொன்னானா, நஞ்சனே அங்கெல்லாம் போகக்கூடாது தம்பு அப்படின்னு. அலையலோயா அப்படியே பிற என்ன செய்யும், அங்கே போகணுன்னு ஆசை வந்துடும். ஏன்னா அவனுக்கு தெரியல, அந்த மாதிரி தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். அலையலோயா அலையலோயா அதனால் அந்த எலிசா ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, உன் பிள்ளையில வச்சு பூட்டுமா, அவங்கள வெளியே சுற்ற விட்டுட்டு நீயா என்ன பண்ணாத, அந்த வெறும் குடத்தை வாங்கிட்டு கஷ்டப்படாத, அவங்களும் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியணும். குடத்தை ஊற்றுறது அதை தூக்கி அங்கிட்டு வைக்கிறதுலாம் பெரிய வேலை தான். ஆனால் ஆண்டவர் செய்த மிராக்களை குடும்பமாய் பார்க்கணும். ஏன்னா ஏசியா தீர்க்கதரிசில எழுதப்பட்டிருக்கிறது 8:18 நினைக்கிறேன், அங்கே நம்ம வாசிக்கிறோம். அதாவது நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளையிலும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அற்புதங்களை, ஆண்டவருடைய அற்புதங்களை பிள்ளைகளும் குடும்பமாய் பார்க்கணும். அதுக்கு குடும்ப தலைவர் பயப்படணும். பாருங்கள், அவர் சொன்ன மாதிரியே எலிசா சொன்ன மாதிரியே செஞ்ச உடனே எல்லா குடமும் நிறையுது. திருப்பி குடத்தை கொண்டாங்கடான்ற பையங்கக்கிட்ட, ஆனால் இல்லைங்கிறாங்க. அப்படியே என்ன நின்று போச்சு. சரி, அதுக்கடுத்து என்ன செய்கிறா, போய் எலிசாட்ட போய் நம்மளாம் இன்றைக்கி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சாட்சி சொல்லிட்டு அநேகர் பிரேயருக்கே வர்றதில்லை, சர்ச்சைக்கு போகிறதில்ல. ஆனால் அவள் என்ன செய்கிறா, திருப்பி அந்த எலிசாட்ட போய் இப்போ எல்லாம் நிறைஞ்சு போச்சு, நான் என்ன செய்ய, நீ இதை விற்று கடனை அடைச்சிட்டு நீ மிச்சத்தை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, ஜீவனம் பண்ணுங்க. அப்போ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்த அற்புதம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்க சொல்லி வற்புறுத்துறீங்களா. எனக்கு தெரியும் ஒரு சகோதரியை, அவங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே பிள்ளைய பைபிள் படித்து ஜெபிக்காமல் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடம் பிடிச்சிச்சுன்னா, போ நீ பட்னியாக போன அனுப்புறதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இன்றைக்கி அந்த பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குது, இம்மைக்குரிய லைஃப்பு குடும்ப லைஃப்பு ஓகோன் இருக்குது. எங்கேயோ ஆண்டவர் அவங்களை கொண்டு போயிட்டாரு. காரணம் என்ன, பிள்ளைகளோடு வைத்து பிள்ளைகளுக்கும் குடும்ப ஜெபம்
ரெண்டாவது தனிஜம் அவங்களையும் பண்ண பழக்கிறது. கத்தருக்கு பயந்து வாழ்ந்தா குடும்பமாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க, குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ வாழ்வாங்க. கடன் வாங்கினதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிறது யார் கடன் இருந்தாலும் சரி, ஐயா என் புருஷன் கடன் வாங்கிட்டார், என் மனைவி கடன் வாங்கிட்டா, என் பிள்ளைய கடன் வாங்கிட்டாங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி நாங்கள் கடன் வாங்க மாட்டோம்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இதை அடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும் கத்தருக்கு பயந்தா. சரி, மூன்றாவதாக ரெண்டு நாளாகும் 20:15 யோசபாத்து அந்த கூட்டத்தை பார்த்து என்ன செய்கிறார், பயப்படுறாரு. அங்கே பார்க்குறோம் சேர் மலை தேசத்தார் அம்மோனியர் மோவாபியர் மூணு நாட்டவர் விரோதமாக வராங்க யோசபாத்துக்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமாக. உடனே இவர் யூத ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, தேவாலயத்தில் கூப்பிட்டு சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கூட கூப்பிட்டு உபவாசத்தை ஜெபிக்கிறார். அப்பொழுது ஒரு லேவியின் மேலே கத்துடைய ஆவியான இறங்கி, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு யோசபாத்தே ஜனங்களே நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த யுத்தம் கத்துடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாரு. உடனே அவங்க கீழ்ப்படைஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம் கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கத்தருக்கு பயந்து அவரை துதிக்கும்போது, ஜனங்களை கூப்பிட்டு நல்லா துதிக்கும்போது, பிள்ளைகளோடு துதிக்கும்போது, ஜெபக்களோடு சேர்ந்து சபையோடு சேர்ந்து கத்தரை நீங்கள் துதிக்கும்போது கத்தர் என்ன செய்கிறாரு, யார் விரோதமாக வந்தாங்களோ, அது மனுஷருடைய மனுஷர் வந்தாலும் சரி, சாத்தான் வந்தாலும் சரி, உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நீங்கள் உபவாசத்தோடு கத்தரை துதித்து ஆராதித்து ஜெபியுங்கள். அப்பொழுது பாருங்கள் கத்தர் அவங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழ பண்ணினார். மோபாபியர் செயர் மலை திசத்தார் மற்ற அம்மோனியர் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க மூணு நாட்டவர். இப்போ மூணு நாட்டவருக்குள்ளேயே யுத்தம் வந்து ஆண்டவர் அப்படி சண்டையை உண்டு பண்ணி அவங்க எல்லோரும் வெட்டுண்டு மடிந்தாங்க. பாருங்கள் நாலாவது நாள் ஒரு பராக்கா கொண்டாடினாங்க. நீங்கள் எதெல்லாம் உங்கள் சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்க, அந்த கூட்டம் ஏராளமான கூட்டம் பொல்லாதவங்கன்னு நினைக்கிறீங்களா, உபவாசித்து கத்தரை துதித்து பாடி ஜெபிங்கள். அப்பொழுது நிச்சயம் அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும். சத்துருக்கள் வாசலை நீங்கள் சுதந்திரிப்பாயின்றிருக்கு. ஆமானின் வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்பட காரணம் அவள் அள்ளும் பகலு உபவாசித்து ஜெபிக்கிறாள். உடனே அந்த ராஜா ஆர்டர் போட்டார், ராகஸ்வராஜா ஆமான் வீடு எஸ்தருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் உபவாசித்து கத்தரை துதித்து பாடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு பெராக்காவ ஆண்டர் கட்டளையிடுவார், எதிரியுடைய ஆஸ்தியெல்லாம் நமக்கு வந்துடும். அலையிலோயா கதகரா பஷே. நாலாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க வேண்டுமானால் யோனா என்ன பண்ணுறாரு, யோனாவில் 2 அதிகாரத்தில் பார்த்தா அவர் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் யோனா என்றால் புறா என்று அர்த்தமாம். அது சொல்கிற அவன் மீறி ஆண்டுடைய வார்த்தையை மீறி போனான், அவன் கத்தருக்கு பயந்தவன் தான், எல்லாப்பு விலகிறவன் தான், ஆனால் மீறி போனான். ஆண்டவர் என்ன செஞ்சான், நினைவிக்கு போச்சனார், இவன் தரிசிக்கு போயிட்டான். அதனால் முழு கடல்லையும் என்ன செஞ்சிட்டு கொந்தளிப்பு வந்தது. அதில் பிரயாணம் பண்ண அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண எல்லாருக்கும் சேதம் வந்தது, அந்த பொருள் சேதம் வந்துருச்சு நிறையா. அந்த நாட்களில் சீட்டு போடுவாங்க, இது யாருனால வந்ததுன்னு. அப்போ யோனா பேர் வந்த உடனே ஏன் இப்படி செஞ்சேன், நான் தேவனுக்கு பயந்தவன் தான், நான் ஆண்டவருக்கு பயந்தவன் தான், பொல்லாப்புக்கு விலகிறவன் தான், ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தேன்னு ஒத்துக்கிட்டான். செய்த தவறுகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொண்டு ஜெபம் பண்ணும்போது, நாம் தவறு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது கத்திர என்ன செய்வார், உங்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார், பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். அலை லோயாரே. நீதிமொழிகள் 10:27 கத்தருக்கு பயப்படுவதற்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்கள் உங்களுக்கு நிறைய வேணுமா, 4 தலைமுறை யோவு மாதிரி பார்க்கணுமா? அலை லோயா, நிச்சயமாக கத்தருக்கு பயந்து நடங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கத்தருக்கு பிரியமில்லாத விட்டுடுங்க, கத்தருக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. யோசேப்பு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆதியாகம் 39 வாசிக்கிறோம், யோசேப்போடைய கத்தர் இருந்தார், அவர் காரி சித்தி பெற்றவனாக மாறினான். பாருங்கள், அவன் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அப்படியே என்ன செய்யினான், தன்னுடைய சால்வியை கூட விட்டுட்டு ஓடுறான். அந்த பார்வோன் மனைவியை விட்டு ஓடுறான். அவள் இச்சையினால் பாதிக்கப்பட்டிருக்கா. இவன் ரொம்ப அழகுள்ளவன் யோசேப்பு, சிவந்த மேனி உள்ளவன், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் தான். ஆனால் பாருங்கள்,
அவன் நல்ல கனிதிரு செடியாக இருந்தது மாத்திரம் கொடியாக இருந்தது மாத்திரம் அல்ல, அவன் கத்தருக்கு பயந்து நடந்தான். அதனால் பாருங்கள், எகிப்து நாடு முழுவதும் அவனை ஜனாதிபதி ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டார். உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது, நீங்கள் கத்தருக்கு பயந்து நடங்க. ஜோமனுவா பரலோபிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். ரவுதாலாபோ ஓ ராபா ரீகாபாபா லாபா ராபா ஓரிபா உதகராபா லாபார். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் உமக்கு பயந்து நடுங்கணும். உடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்கள்தான் நோக்கி பார்ப்பீங்க. மனுஷருக்கு பயப்புற பயம் கண்ணியை வருவிக்கும். யாரெல்லாம் மனுஷருக்கு பயப்புறாங்களோ, மனுஷருக்கு பயப்புற பயம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. அலே லோயா ரிகாதாக லாபாரம் ஓர் அபௌதிக பாபா லாபாரவோ ஓரி பௌதகர வஷே ஓர் அபௌதிகாதக லாபாரவோஷே. அலே லோயா, ஆவியானவர் இறங்குறார் இறங்குறார் இறங்குறார். செபிக்க முடியாத நிலைமையை நீக்கிப்படுகிறார். இப்பொழுதே ஜபாவி விண்ணப்பத்தினாய் மன்றாட்டினாவி இதை பார்க்குற ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். விசுவாச குறைவு நீங்கி போவதாக, சிந்தன போராட்டம் நீங்கி போவதாக, சிறையிருப்பு மாறி போவதாக, விடுதலையோடு ஆண்டவரே உண்மை பின்பற்ற இதை பார்க்குற ஒவ்வொருக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகையில் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யுங்க. அலே லோயா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய வரிக்கு ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. அலே லோயா, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எதிராளிக்கிற காரியத்தை நான் சீக்கிரம் நீதி செய்வேங்கிறார். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172, மற்றும் 9443 93 08 50.